இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பாட் பார்த்தா வெஜிடேரியன்ஸுக்கு ஒரு வெறித்தனமான விருந்தாக இருக்கும். என்ன தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்க. ரீசெண்டாக திருநெல்வேலி பக்கத்துக்கு பனங்குடிக்கு நம்ம ஃப்ரெண்டோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக போயிருந்தோம். அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராதாபுரம்ங்கிற இடத்துல ஹோட்டல் அம்பாங்கிற ரெஸ்டாரண்ட்டை பற்றி என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்கே போயிட்டோம். அங்கே உள்ள போனே பார்த்தா ஸ்டார்டர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சூப்பு கொடுத்தாங்க. க்ரீமியாக ரிச்சாக இது வரைக்கும் நான் குடிச்ச சமையல சூப்பு இதாண்டான்னு சொல்கிறதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தா நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சைலாம் போட்டு சமத்திக்காக ஒரு அடப்பிரதமன் கொடுத்தாங்க. வேற மாதிரி இருந்துச்சு. இவங்களோட ஐகானிக் பிரியாணியை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்கணும் ரொம்ப ஆவலாக இருந்தோம். அதையும் ஆர்டர் பண்ணிட்டோம். அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி மாதிரி இருந்துச்சு. நல்ல பாஸ்மதி ரைஸ் செஞ்ச பிரியாணி, ஃப்ரைடு ஆனியன்ஸு, கிரேப்ஸு, முந்திரி இதெல்லாம் போட்டு கோபி 65 சேர்த்து போட்டு வேற மாதிரி இருந்துச்சு டேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒரு பைட் எடுத்து அப்படியே வைக்கும்போதே செம ஃபுல்ஃபிலிங் ஆயிருந்துச்சு. எதுக்கு இவ்வளோ ஹைப் இத்தனை கொடுத்துட்டு இருந்தாங்கிறது கண்டிப்பாக எனக்கு அந்த பைட்லேயே தெரிஞ்சிருச்சு. அந்தளவு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஆம்லெட்னு ஐட்டத்தை வச்சாங்க. இது என்னடா வெஜ் ஆம்லெட் அப்படின்னு பார்த்தா இது ட்ரை பண்ணி பாரு சூப்பராக ஃப்ரெண்டு சொன்னாங்க. சரினு அது வந்து ஒரு பீஸ் எடுத்து பிரியாணியோட சேர்த்து வச்சு ஹோல்சமாக பைட் எடுக்கிறப்ப செம்ம காம்ப்ளிமெண்டிங் ஆச்சு டேஸ்ட். இது ஒரு மஸ்ட் ட்ரை ஆகிட்டோம் எங்கள் வெஜிடேரியன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டார்டர்ஸும் சொன்னோம் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. மீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு பொரியல் அப்பளத்தோட சேர்த்து நெய்யிலும் செம்பத்தை கொடுத்துட்டு அதற்கு பருப்பு பொடியும் கொடுக்குறாங்க. இந்த நெய் எடுத்து அப்படியே மேலே ஊற்றிட்டு பருப்பு பொடியோட சாப்பிட்றப்ப டேஸ்ட் சும்மா வேற மாதிரி இருந்துச்சு. ஈஸியாக ரெண்டு பேர் வரைக்கும் இந்த மீல்ஸை ஷேர் பண்ணி சாப்பிடலாங்க. இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிக்காக குவாலிட்டியோ, குவாலிட்டிக்காக குவான்டிட்டியோ காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க. சர்வீஸுக்கு 5-star ரேட்டிங் கொடுத்தே ஆகணும். ஓவரால் இது என்னோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் ஆயிடுச்சு. இந்த ஏரியா பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே சொல்லுங்கள்.